2021 எல்லா வருடத்தையும் போல அதற்கு முன்பு இருந்த வருடத்திலிருந்தால் மட்டும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஆண்டு அல்ல. கடந்த 5 ஆண்டுகளாக தமிழர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு வருடம். ரோட்ல இழுத்துட்டு போறாங்க பொம்பளைங்களை. திரும்பி ஹாசனை கொலை வழக்கில் கடும் விலைவாசி உயர்வு. நாங்க எப்படி வாழ்றதுனே எங்களுக்கு தெரியல. ரெண்டரின் விலை 15 நாட்களில் 100 ரூபாய். எதுக்கு தான் இப்ப கவர்மெண்ட் நடத்துறாங்க? பெண்களை வந்து தெய்வமா மதிக்கணுமா? நாட்டுல எப்படி பிரிஞ்சிருக்கியா? சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தொண்டனும் 50 ஆண்டுகளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு ஆண்டு 2021 என்பது கேலண்டரை கழட்டி மாட்டி கழியும் இன்னொரு ஆண்டு அல்ல. திராவிடத்தின் ஆண்டு, 2021 திமுகவின் ஆண்டு, 2021 தமிழர்களின் ஆண்டு. ஏனென்றால் 2021 ஸ்டாலின் ஆண்டு. தலைவர் ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்ற இந்த ஆண்டில் யாராலுமே மறக்க முடியாத நிகழ்வுகளை அசைபோட்டு கொண்டு அடுத்த ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது காலம். பொதுவாக எந்த ஒரு ஆண்டிலும் அந்த ஆண்டை துவங்கும் போது தலைவர்கள் வாழ்த்துக்களை தருவார்கள், விருப்பங்களை தருவார்கள். ஆனால் 2021 தொடங்கும் போதே ஒரு தலைவர் ஓர் உறுதிமொழியை தந்தார், ஓர் நம்பிக்கையை தந்தார். அந்த தலைவர் மு.க. ஸ்டாலின். அந்த உறுதிமொழி விடியலுக்கான உறுதிமொழி. கடந்த 10 ஆண்டுகளில் அனைத்து துறைகளிலும் அடிபட்டு கிடந்த தமிழினத்தை மீட்டெடுக்கும் பொறுப்பை தலையில் சுமந்த தலைவர் தந்த விடியலுக்கான நம்பிக்கையை கையில் ஏந்தி கம்பீரமாக 2021 நுழைந்தது தமிழில். விடியலுக்கான நம்பிக்கையை தந்த தலைவர் அதை அடைவதற்கான வழிமுறைகளையும் தானே சொன்னார். சமூக நீதி, பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம், ஊரக கட்டமைப்பு, நகர்ப்புற வளர்ச்சி, நீர்வளம், வேளாண்மை என ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தின் செயல்பாட்டையும் ஏழாக பிரித்து கொண்டு தன்னுடைய உறுதிமொழிகளை வழங்கினார் ஸ்டாலின். ஸ்டாலின் வழங்கிய உறுதிமொழிகளின் அறுதியை கண்டு ஒட்டுமொத்த தமிழினமும் ஒரே குரலில் பாடியது, ஸ்டாலின் தான் வராரு. ஸ்டாலின் தந்த விடியலுக்கான வாக்குறுதியையும் அந்த விடியலை சாத்தியப்படுத்தப் போகும் அனைத்து தரப்பையும் உள்ளடக்கிய 7 உறுதிமொழிகளையும் கண்டு வாக்குகளை அள்ளி வழங்கியது தமிழினம். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருச்சி, கரூர், ராமநாதபுரம், அரியலூர், பெரம்பலூர் என 8 மாவட்டங்கள் 100% வெற்றியை திமுகவுக்கு அள்ளி வழங்கியது. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு குறிப்பிட்ட மாவட்டங்களை முழுமையாக கைப்பற்றி காட்டும் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியது திமுக. தனி பெரும்பான்மையுடன் கம்பீரமாக ஆட்சியில் அமர்ந்த போதும் தேர்தல் வெற்றி அறிவிக்கப்பட்ட தினத்தில் அடக்கமாக, அழுத்தமாக, உறுதியாக தலைவர் ஸ்டாலின் சொன்னார், வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்தேதான் உழைக்கப் போகிறோம் என. மிகப்பெரிய வெற்றியை எங்களுக்கு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். எந்த எதிர்பார்ப்போடு அந்த வெற்றியை தந்திருக்கிறார்களோ, எந்த நம்பிக்கையோடு
எங்களிடத்தில் இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்களோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் அந்த பொறுப்பை உணர்ந்து எங்களுடைய ஆட்சி நிச்சயம் அதை நிறைவேற்றி தரும். எங்களையெல்லாம் ஆளாக்கிய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் 5 முறை தமிழ்நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பிலிருந்து முதலமைச்சராக இருந்து தமிழகத்தினுடைய மக்களுக்கு ஆற்றியிருக்கக்கூடிய பணிகள் ஆக அவைகளையெல்லாம் நாங்கள் உணர்ந்து அவர் வழி நின்று 6வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் சார்பில் அதையெல்லாம் நிச்சயம் எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எப்படி எங்களை பயிற்றுவித்திருக்கிறார்களோ அந்த வழி நின்று எங்கள் கடமையை நிச்சயமாக ஆற்றுவோம். இன்னும் வெளிப்படையாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் இருந்த காலத்திலேயே 6வது முறையும் திமுக ஆட்சி பொறுப்பிற்கு வர வேண்டும் நாங்களெல்லாம் எண்ணியிருந்தோம். ஆனால் அது நிறைவேறாமல் போய்விட்டது என்பது எங்களுக்கு ஒரு ஏக்கமாகவே இருந்து வந்தது. ஆனால் அந்த ஏக்கம் இன்றைக்கு ஓரளவுக்கு போயிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். மக்கள் குரலே மகேசன் குரல் என்று அண்ணா அவர்கள் சொல்லுவார்கள். ஆக மக்கள் அளித்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஏதோ எங்களுக்கு ஆதரவு அளித்தவர்கள் வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் எங்களுக்கு வாக்களிக்க தவறியவர்கள் அவர்களுக்கும் சேர்த்து இவர்களுக்கு நாம் வாக்களித்தது நன்மைதான் மகிழ்ச்சிதான் என்று உணரக்கூடிய வகையிலும் வாக்களிக்காதவர்கள் இவர்களுக்கு போய் வாக்களிக்காமல் நாம் போய்விட்டோமே என்று மக்கள் எண்ணக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக எங்களுடைய பணி அமையும். ஸ்டாலினின் அந்த வார்த்தைகளால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மட்டுமல்ல, அடுத்த 1 தலைமுறைக்கான தலைவர் தங்களுக்கு கிடைத்து விட்டார் என நம்பிக்கையில் துள்ளி குதித்தது தமிழினம். ஒன்றுக்கு 1000 கணக்கில் பெருகி வரும் கொரோனா பாதிப்பு, மோசமான நிதிச்சூழல், சுரண்டப்பட்ட கஜானா, சுனாமி போல் எதிர்நிற்கும் சவால்கள் என கடுமையான போராட்டங்களுக்கு இடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையே ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தலைவர் அத்தனை நெருக்கடிகளையும் அத்தனை எதிர்பார்ப்புகளையும் ஒரே அறிவிப்பில் முறியெடுத்து காட்டினார். அந்த அறிவிப்பு தலைவர் ஸ்டாலின் அமைத்து கொண்ட அமைச்சரவை, தலைவர் ஸ்டாலின் அமைத்து கொண்ட அதிகாரிகள் சபை, அரசு இயந்திரத்தின் அச்சாணிகளான அமைச்சரவையையும் அதிகாரிகள் சபையையும் கட்டமைக்க ஸ்டாலின் எடுத்துக்கொண்ட ஒரே சொல் நேர்மை. தான் கொடுத்த 7 வாக்குறுதிகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு துறையின் பெயரையும் மாற்றி ஒவ்வொரு அமைச்சகத்தின் உள்ளடக்கத்தையும் மாற்றியமைத்த தலைவர் ஸ்டாலின் இளமையும் அனுபவமும் கலந்த ஓர் அமைச்சரவை, கனவும் நேர்மையும் கொண்ட ஓர் அதிகாரிகள் சபை இரண்டையும் ஒரு சேர கட்டமைத்தார். முதல் முதலாக வாழ்த்து சொல்ல வந்த அதிகாரிகள் பூங்கொத்துகளை தூக்கி வராமல் கோப்புகளை தூக்கி வந்தனர். வாழ்த்து பெற வந்த அமைச்சர்கள் சால்வைகளை விரிக்காமல் புத்தகங்களை நீட்டினர். அந்த காட்சி அமைந்திருக்கும் ஆட்சியின் மாட்சியை சொல்லும். வீழ்ந்து கிடக்கும் நிதிநிலைமை, வீழாது தாண்டவமாடும் கொரோனா பெருந்தொற்று, இரண்டுக்கும் இடையே என்ன செய்ய போகிறார் தளபதி என தொண்டர்களும், என்ன செய்துவிட முடியும் இவரால் என எதிரிகளும் கண்கொத்தி பாம்பாக காத்து கொண்டிருந்த போது, முதலமைச்சராக பதவியேற்ற முதல் நாளே
அவர் கையெழுத்திட்ட 5 கோப்புகள் இவர் அடுத்த கலைஞர் மட்டுமல்ல முதல் ஸ்டாலின் என தமிழினம் முடிவு செய்து கொள்வதற்கு முத்தாய்ப்பாய் அமைந்தது. இதுவரை பார்த்த சாதனைகளை முறியெடுப்பது மட்டுமல்ல, இதுவரை பார்க்காத சாதனைகளை நிகழ்த்தி காட்டவும் இவரால் தான் முடியும் என முடிவு செய்து கொண்டது தமிழினம். அதுவரை ஜோசியம் பார்த்து ராஜ்யம் கணித்து கொண்டிருந்த போஜன திருடர்கள் கூட அதிர்ந்து போய் சொன்னார்கள், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி. அது வெறும் அச்சமல்ல, அண்ணாவை சமாளித்து விடலாம், கலைஞரை சமாளித்து விடலாம், ஆனால் இந்த ஸ்டாலினை நிச்சயம் சமாளிக்க முடியாது என ஆரியம் அடைந்த அதிர்ச்சி. எதிரிகளுக்கு அதிர்ச்சி வைத்தியத்தையும் தொண்டர்களுக்கு ஆச்சரிய உணர்ச்சிகளையும் அள்ளி கொடுத்து அசைக்க முடியாத கம்பீரத்துடன் சிங்கநடை போட்டுக் கொண்டிருக்கிறது ஸ்டாலின் சர்க்கார். வரலாற்றில் வேறு எங்கேயும் நிகழாத அதிசயம், ஒருவர் பதவிப்பிரமாணம் எடுத்துக்கொள்வதற்கு முன்பாகவே பணிப்பிரமாணங்களை செய்வது. கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க அந்த அதிசயத்தையும் நிகழ்த்தி காட்டினார் ஸ்டாலின். கருவூலத்தில் நிதி இல்லை, கையிருப்பில் தடுப்பூசி இல்லை, மருந்துகள் இல்லை, படுக்கைகள் இல்லை, ஆக்சிஜன் இல்லை, ஆக்சிஜனை ஏற்றி வர கண்டெய்னர் இல்லை, சுமந்து வர சிலிண்டர் இல்லை. இப்படி இன்னமும் எத்தனையோ ஆயிரம் இல்லைகளோடு அதிமுக ஆட்சியால் கையறு நிலையில் விட்டு செல்லப்பட்டிருந்த தமிழ்நாட்டுக்கு நான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் சமாளிக்க என பணிகளை முடுக்கிவிடும் முதல்வராக, படைக்களத்தை வழிநடத்தும் தலைவராக வழிநடத்தினார் தலைவர். திமுக ஆட்சிக்கு வந்த 45 நாட்களில் சாதாரண கொரோனா படுக்கைகளின் எண்ணிக்கை 90% உயர்ந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த 45 நாட்களில் ஆக்சிஜன் படுக்கைகள் 100% உயர்ந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த 45 நாட்களில் ஐசியு படுக்கைகள் 90% உயர்ந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த 45 நாட்களில் கொரோனா சிகிச்சை மையங்கள் 280% உயர்ந்தது. அனைத்து பக்கங்களிலும் நிகழ்த்தப்பட்ட அசுரத்தனமான உழைப்பாலும் திட்டமிடல்களாலும் ஆக்சிஜன் இல்லாமல் மூச்சு திணறிக் கொண்டிருந்த தமிழ்நாடு ஆசுவாசமாக மூச்சு விட்டது. உச்சக்கட்டமாக கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை கொரோனா வார்டுக்கே சென்று சந்தித்தார் ஸ்டாலின். இந்தியாவில் வேறு எந்த அரசியல்வாதியும் செய்ய துணியாத அந்த செயலை செய்து முடித்த ஸ்டாலினை பார்த்து முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வர் இவர் என உச்சி முகுந்தன இந்திய ஊடகங்கள். 2021 தமிழ்நாட்டு வரலாற்றில் பிடித்த மற்றும் ஒரு பேரிடம் 2021 என்பது தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கான 100. சமூக நீதி லட்சியத்துக்காக நீதி கட்சி அமைத்த ஆட்சியின் 100. அந்த 200 மிக பொருத்தமான நாயகனாக முதல்வர் நாற்காலில் அமர்ந்த ஸ்டாலின் கண்ணியமிக்க 100 சட்டமன்றத்திற்கு கம்பீரமாக விழா எடுத்தார். அந்த விழாவின் உச்சபட்சம் 100 கண்ட சட்டமன்றத்தை அரை 100 மேலாக ஒற்றை மனிதனாக கட்டி போட்டு வைத்திருந்த தலைவர் கலைஞரின் படத்திறப்பு விழா. தமிழக சட்டமன்ற வரலாற்றினுடைய மகத்தான அத்தியாயம் என்பது கலைஞருடைய காலம். 100 வரலாறு கொண்ட தமிழக சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட 50 மேலாக செம்பாதி வரலாறு என்பது தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய வரலாறு கலைஞருடைய வரலாறாகத்தான் இருக்கிறது. 19 முதலமைச்சர், 2 அமைச்சராக இருந்தவர், 8 சட்டமன்றத்திற்குள்ளாகவே சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டவர், 10 சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடாவாக செயல்பட்டவர், 61 தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய வரலாறு, இந்திய சட்டமன்றத்தினுடைய வரலாறு என்பதையெல்லாம் தாண்டி நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட உலக நாடுகளுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் கூட கலைஞருக்கு ஈடு சொல்லக்கூடிய இவ்வளவு பெரிய ஒரு தனிமனித ஆளுமையை, தனிமனித சாதனையாளரை எங்கேயும் பார்ப்பது கடினம் என்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அந்த தலைவருக்குத்தான் இந்த 100 விழாவின் பொழுது தமிழ்நாடு சட்டமன்ற வளாகத்துக்குள் வந்து அந்த படத்தை திறந்து வைக்கிறார்கள். கலைஞரை குறித்த சட்டமன்ற நினைவுகளை பேசுவது என்பது கிட்டத்தட்ட 150 வரலாற்றை பேசுவது, 150 பாரம்பரியத்தை பேசுவது, ஒரு வகையில் சட்டமன்றத்தினுடைய அத்தனை விதமான ஜனநாயகத்தினுடைய பரிணாமங்களையும் பேசுவதற்கு சமம்.
அவருடைய படத்தை திறந்து வைப்பதன் மூலமாக தமிழ்நாடு சட்டமன்றம் தன்னுடைய வரலாற்றின் ஒரு முக்கியமான அத்தியாயத்தை நிறைவு செய்து கொள்கிறது அப்படின்னா வந்து அதை எடுத்துக்கணும். Now request the honorable president of India Shri Ramnath Kovind to kindly unveil the portrait of former chief minister Dr. Kalinjar. யானை சிறமீது கை நிறுத்தி வள்ளுவர் முகத்தோடு முகம் மலர்த்தியிருந்த கலைஞரின் படத்தை திறந்து வைத்ததன் மூலம் திராவிட இயக்கத்தின் மகத்தான தருணம் ஒன்றை, மாண்புமிகு சட்டமன்றத்தின் மகோன்னதமான தருணம் ஒன்றை உருவாக்கி நூற்றாண்டு சட்டமன்றத்தின் நாயகனாக உயர்ந்து நின்றார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். தாயகத்துக்கு பெயர் சூட்டினார் அண்ணா, தலைநகரத்துக்கு பெயர் சூட்டினார் தலைவர் கலைஞர். தாயக நாள் எது என குந்தகர்கள் செய்து கொண்டிருந்த குழப்பத்தை முறியெடுத்து இதுதான் தமிழ்நாடு நாள் என ஜூலை 18ஆம் தேதியை அறிவித்தார் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டை ஆளும் சட்டமன்றத்தில் தமிழர்கள் தேர்ந்தெடுத்த மக்கள் பிரதிநிதிகள் வரலாற்றிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு வாழ்க என முழக்கமிட்ட இறையாண்மை திருநாளான ஜூலை 18 தான் தமிழ்நாடு நாள் என அறிவித்ததன் மூலம் தமிழர் வரலாற்றின் தன்னிகரற்ற பக்கத்தில் தன் தடத்தை பதிவு செய்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். வெள்ளம் என்றால் வீதியில் நிற்கிறார், வேறு எந்த துயர் என்றாலும் மக்களோடு மக்களாக களத்தில் நிற்கிறார். எப்போதும் களத்தில் இருக்கும் முதல்வரை இப்போதுதான் பார்க்கிறது இந்தியா. குலம் வாழ்த்துவது அல்ல பொறுமை, இனம் வாழ்த்த வேண்டும். இனம் வாழ்த்துவது மட்டுமல்ல நிறைவு, மாற்றோர் மனம் வாழ்த்த வேண்டும். மாற்றோர் மனம் வாழ்த்துவது மட்டுமல்ல புகழ், மாபெரும் சபைகள் ஏற்ற வேண்டும். ஆச்சரியம் என்னவென்றால் ஆட்சி அமைத்த 200 நாட்களுக்குள் ஸ்டாலினை குலமும் வாழ்த்திவிட்டது, இனமும் வாழ்த்திவிட்டது. மாற்றோர் மனமும் போற்றுகின்றது, மாபெரும் சபைகளும் புகழ்கின்றது. அரையாடை அணிந்த மனிதர் முதல் அபிஜித் பானர்ஜி வரை அத்தனை மனிதர்களும் வாழ்த்தும் ஒரு முதல்வரை இப்போதுதான் காண்கிறது இந்தியா. இந்தியாவின் நம்பர் 1 முதல்வர் என்ற மகுடம் ஸ்டாலினுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் நம்பர் 1 என்பதில் இருக்கும் பெருமையை விட தமிழ்நாடு நம்பர் 1 என்பதுதான் எனக்கு பெருமை என ஓடிக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். திரு ராஜ் செங்கப்பா அவர்கள் எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார்கள். அந்த கடிதத்தில் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களின் செயல்பாட்டை கணித்ததாகவும் அதில் ஒட்டுமொத்த செயல்திறனிலும் சிறந்து விளங்கும் பெரிய மாநிலமாக தமிழ்நாடு தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்திருந்தார். இதை படித்தபோது நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இது தனிப்பட்ட எனக்கு கிடைத்த பெருமை அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் கிடைத்த பெருமையாகும், தமிழ்நாட்டுக்கு கிடைத்த சிறப்பாகும். இந்தியா டுடே வழங்கிய இந்த விருதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் சொந்தமாக்க விரும்புகிறேன். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது கொரோனா பெருந்தொற்றின் காரணமான மாபெரும் நெருக்கடி காலமாக அது இருந்தது. நிதி நெருக்கடியும் மருத்துவ நெருக்கடியும் சேர்ந்து வதைத்தது. 5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்கும் நிர்வாகமும் இருந்தது. அத்தகைய சூழலில் அரசின் துரிதமான நடவடிக்கையாலும் மக்களின் தியாக உணர்வாலும் கொரோனாவை வென்றோம். ஊரடங்கு மூலமாக வாழ்வாதாரம் இழந்த மத்தியதர வர்க்கத்தினருக்கும் உதவிகள் செய்து கொண்டே கொரோனாவுக்கு முற்றுப்புள்ளி வைத்தோம். அப்போது இந்தியாவின் முன்னணி ஊடக நிறுவனங்கள் என்னை பாராட்டி எழுதினார்கள். இந்தியாவின் தலைசிறந்த முதலமைச்சர், நம்பர் 1 முதலமைச்சர் என்றும் கருத்து கணிப்புக்களை வெளியிட்டார்கள். அது தொடர்பாக என்னை ஊடகத்தினர் கேட்டபோது நான் நம்பர் 1 என்று சொல்வதை விட தமிழ்நாடு நம்பர் 1 ஆக வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பம் என்று நான் சொன்னேன். அந்த அடிப்படையில் பார்த்தால் இந்தியா டுடே இதழானது தமிழ்நாடு நம்பர் 1 என்று அறிவித்துள்ளது மிக மிக மகிழ்ச்சிக்குரியதாக அமைந்துள்ளது. நம்பர் 1 என்று சொன்ன பிறகுதான் எனக்கு பயமே வருகிறது. இதனை தக்க வைப்பதற்காக முன்பை விட கூடுதலாக நான் உழைத்தாக வேண்டும் என்று நான் உறுதி எடுத்துக் கொள்கிறேன். 10 ஆண்டுகளாக மிக மிக மோசமான நிலையில் அனைத்து துறைகளிலும்
பாழ்பட்டு கிடந்த தமிழ்நாட்டை மீட்டெடுப்பது என்பது சாதாரணமானதல்ல. நாளைக்கே நடந்துவிடும் என்று நம்பக்கூடிய கற்பனவாதியும் அல்ல நான். சரியான இலக்கை வைத்து தொடர்ச்சியாக உழைத்தால் தமிழ்நாடு இழந்த பெருமையை மீண்டும் அடையும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதனை நோக்கித்தான் உழைத்து கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். சாதனை தொடர் ஓட்டமாக ஸ்டாலின் தொடங்கியிருக்கும் இந்த ஆட்சிக்கான விதை எப்போதோ விதைக்கப்பட்டு விட்டது. ஆனால் 50 ஆண்டுகளாய் விரிந்து எழுந்த அவ்விதையின் விருட்சத்தை அனைவரும் உணர்ந்து கொண்ட தருணம் மே 7, 2021 ஆளுநர் மாளிகையில் நடந்தது. அமைச்சரவை பொறுப்பேற்கும் அந்த மேடையில் என்ன சொல்லி தொடங்கப் போகிறார் என எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என தொடங்கினார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் முக ஸ்டாலின் என்றால் அது வெறும் பெயர். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பது ஒரு வரலாறு. அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றபோது ஒரு வரலாறு மீண்டும் முதுகு நிமிர்ந்தது, ஒரு சரித்திரம் மீண்டும் முன்னே நகர்ந்தது. 2021 ஸ்டாலின் ஆண்டு. 2021 என்பது இந்த ஆண்டு மட்டுமல்ல, இனி வரும் ஆண்டு அனைத்துமே ஸ்டாலின் ஆண்டுதான் என்பதற்கான சங்கல்பம். ஆம், 2021 என்பது ஸ்டாலின் யுகத்தின் உச்சமல்ல, 2021 என்பது ஸ்டாலின் யுகத்தின் மிக எளிமையான தொடக்கம்.